வணக்கம். சிறுநீரில் விந்து கலந்து வருவது பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ரெண்டு கண்டிஷனில் வரும். ஒன்று, காலையில் டாய்லெட் போகும்போது முக்கி சிறுநீர் டாய்லெட் போகும்போது முக்கும்போது சிறுநீர் வரும்போது அதோடு சேர்ந்து ஒரு பிட் திக்கா விந்து போல திரவம் வரும். இது வந்து புரோஸ்டேட் சுரப்பிலேருந்து வரக்கூடிய ஒரு திரவம். இது மற்ற நாடுகளில் அவ்வளோவா காணப்படுறதில்லை. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வர்றதில்லை. இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ந்து முக்கும்போது புரோஸ்டேட் அழுத்தத்திற்கு உள்ளாகப்பட்டு அது அதிலேருந்து ஒரு சின்ன பிட்டு வருது. இது புரோஸ்டேட் திரவம், விந்துவினுடைய ஒரு பகுதி, ஆனால் உயிரணுக்கள் இருக்காது. இதுக்கு பேர் தாட் சிண்ட்ரோம்னு பேர். தாட்ன்ற வார்த்தையே இந்தி வார்த்தை, தாட் சிண்ட்ரோம். இது இந்தியர்களுக்கு முக்கியமாக, ஏன்னா இந்த மாதிரி வர்றதை பார்த்து பயந்துருவாங்க, உடலே மெலிஞ்சு போயிடும், விந்து முக்கியம் அப்படின்னு நம்ம ரொம்ப நினைக்கிறோம். விந்து சிறுநீரில் கலந்த போச்சுன்னா நம்ம உடல் நலிவடைந்துரும்னு நம்புகிறோம் நிறைய பேர். அதே மாதிரி இதை போலி மருத்துவர்கள் இதை வந்து அதிகமாக விந்து வெளியேறி நீங்கள் உடல் இழைச்சி போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இதை பற்றி அதிகமாக இன்னும் நிறைய சொல்லி இன்னும் சிக்கலுக்கு உள்ளாக்கிடுவாங்க, பயத்தை அதிகமாக்கிடுவாங்க. டாட் சிண்ட்ரோம்னு இந்தியர்களுக்கான முக்கியமான பிரச்சனை இது. மற்ற நாடுகளில் இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வர்றதில்லை. இது ஒரு பக்கம். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய, உண்மையில் இது கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இதனால் எந்த பாதகமும் இல்லை. இல்லை, இதை கண்டிப்பாக எனக்கு சரி பண்ணணும்னா சில மருந்துகள் இருக்குது, அவங்க எடுத்துக்கலாம். இல்லை, முக்க போகக்கூடாது, டாய்லெட்டுக்கு போயிட்டு முக்கக்கூடாது. இரண்டாவது பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பின்பு கொஞ்சம் வயதான பிறகு வயதாகிறதுனால புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை பண்ணி புரோஸ்டேட் வீக்கத்தை அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கணும்னா சில மருந்துகள் சாப்பிடும்போது, அல்லது நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, சர்க்கரை நோய் வர்றதுனால, நீண்ட காலம் சர்க்கரை நோய் இருந்ததுன்னா ரீட்ரோகிரேட் எஜாகுலேஷன்னு பேர். விந்து வெளியாகும்போது சிறுநீர் கதவு அடைக்கப்பட்டிருக்கணும், நேர விந்து ஆணூர் போலியாக வெளியே வந்துடணும். ஆனால் அப்படி ஆகாமல் விந்து வெளியே வந்து சிறுநீர் பைக்குள்ளே போய் விழுந்துடும், வெளியே ஆணூர் புலக்கு வெளியே வராது, பக்கத்தில் இருக்க சிறுநீர் பைக்குள்ளே போய் விழுந்துடும். ஒரு பக்கம் ஒரு கதவு, விந்து வரக்கூடிய கதவு திறக்கும்போது சிறுநீர் வரக்கூடிய கதவு அழுத்தமாக மூடப்படும். பட் இப்போ இங்கே என்ன ஆகிடும்னா, நரம்பு நோய்கள், முதுகு தண்டுவடத்தில் அடிபடுறது, அல்லது சர்க்கரை நோய், புரோஸ்டேட் சுரப்பில் அறுவை சிகிச்சை, சில நேரம் வயதாகிறதுனால, இது மாதிரி பல காரணங்களால் விந்து வெளியேற்றும் போது விந்து வெளியேற்றும் உணர்வு இருக்கும், ஆனால் விந்து வெளியே எதுவும் வராது ஆணுறுப்பிலிருந்து. அடுத்து சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீரோடு சேர்ந்து திட்டு திட்டாக விந்து வந்து வெளியே வரும். அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி பார்த்தோன்னா நமக்கு அது தெரியும். இது எப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா கருத்தரிக்க முடியாது, இவங்க விந்து வராததுனால கருத்தரிக்க முடியாது. சில நேரங்களில் என்ன பண்ணுவோன்னா, இவங்கள சிறுநீர் போக வச்சு அந்த அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அதை பிரித்தெடுக்க முடியும். விந்தணுக்களை பிரித்தெடுத்து அதை மனைவியுடைய கர்ப்பப்பையில் போட்டு கருத்தரிக்கலாம். அல்லது இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, சில பேருக்கு விந்து வரலை, அந்த உணர்ச்சி இருந்தாலும் விந்து வரலைன்றது பெரிய மனத்துயரை கொடுக்கும், செக்ஸில் ஆர்வத்தையே குறைச்சிடும். செக்ஸ் ஆர்வத்தை மீட்டெடுக்கவும் இவர்களுக்கு விந்து முன்னால் வர்றதுக்கும் இதை சரி செய்யக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குது, சில மருந்துகள் இருக்குது. அடுத்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன் என்ற இந்த பிரச்சனை இருக்கவங்க, சிறுநீர் ஓரளவுக்கு நல்ல சிறுநீர் நிறைய வந்த பிறகு சிறுநீரை வெளியேற்றாமல் அதோட செக்ஸ் பண்ணணும். சிறுநீர் நிறைய இருக்கும்போது விந்து போய் சிறுநீர் பையில் விழுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இதை தவிர நல்ல மருந்துகள் இருக்குது, இந்த மருந்துகள் மூலமாக இதை சரி பண்ணலாம். ஸோ இந்த பிரச்சனைகளை முற்றிலும் சரி பண்ணலாம். சில பேருக்கு நூற்றில்
புள்ளி ஒரு சதவீதம் அல்ல அதை விட குறைவானவர்களுக்கு விந்து வராது, ஆனஜாக்குலேட்டர்ஸ் அப்படின்னு. விந்து இவர்களால் வெளியேற்ற முடியாது. சுய இன்பத்தில் சில நேரம் வரும், அல்லது அதுலேயும் வராது. இவர்களுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது, மருந்துகள் மூலமாக சரி பண்ணலாம், என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணலாம். சில நேரங்களில் எலக்ட்ரோ எஜாக்குலேட்டர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி விந்து வரச் செய்து அதன் மூலம் இவங்க குழந்தை பேர் பெற முடியும். இரண்டு காரணங்களால் முக்கியமாக விந்தும் சிறுநீரும் சேர்ந்து வரும். ஒன்று, முக்குறதுனால ப்ராஸ்டேட் சுரப்பி அழுத்தப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவம். இன்னொன்று, ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன், விந்து வெளிவந்து சிறுநீர் பையில் போய் வளருது. இதை சரி செய்ய முடியும். பொதுவாக இது வந்து ஆபத்தில்லை, சரி செய்ய தேவை இருந்தது அப்படின்னா இதை ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி செய்ய முடியும். வணக்கம்.